ராஜி ஆதித்து குக்கில் நான் இன்றைக்கி நான் பண்ண போகிற சமையல் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி சப்பாத்திக்கு தேவையான சைடிஷ். அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், கடுகு, பெப்பர் பவுடர், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய் ஆர் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், நம்மளுக்கு என்ன ஆயில் ஒத்துக்குதோ அதை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஆல்ரெடி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சவுடனே வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயம் போட்டுருக்கோம். நீல பக்கத்தில் கட் பண்ணி வச்சு எப்போது நம்ம குக் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கும்போது சால்ட் ஃபஸ்ட்டே போட்டுருவோம். அப்போ சீக்கிரம் வெங்காயம் நல்லா சுருள் வரணும். சால்ட் போட்டுருந்தோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணுன்னா தக்காளி போட்டுடணும். வதங்கிறது இந்த சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரம் செஞ்சிடலாம். வெங்காயத்தில் என்ன சத்து இருக்குதுன்னா சல்ஃபர், விட்டமின் சி, விட்டமின் B6, பயோடின், ஃபோலிக் அமிலம், குரோமியம், கால்சியம், இவ்வளோ சத்துக்கள் இருக்கு. டெய்லி நம்ம சாப்பாட்டில் வந்து சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிடலாம். ஒரு 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் லஞ்ச் சாப்பிடும்போது சாப்பிடும்போதே சரி சாப்பிடலாம். ஒரு 3 வெங்காயம் சின்ன வெங்காயம் தோடு வச்சு சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோ ரொம்ப நல்லது. ஏன்னா தமனி சுவரில் இருக்க ஏற்படுற கொழுப்பு வந்து கரைக்குது சின்ன வெங்காயம். நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிருந்தாலும் சின்ன வெங்காயம் பச்சையாக கடிச்சு சாப்பிட்லாம். மூக்கோல் தண்ணி ஒழுகிறது, கும்மல், ஆஸ்துமா உள்ளவங்க எல்லாமே சின்ன வெங்காயம் வந்து டெய்லி பச்சையாக சாப்பிட்லாம். கருப்பில் போட்டுக்கிறேன். தக்காளி ஓரளவு வெங்காயம் வதங்கணும்னு போட்டுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தக்காளியும் டெய்லி சேர்த்துக்கலாம். தக்காளியில் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது தக்காளியில். மாரடைப்பு வராமல் தடுக்குது, பக்கவாதம் வராமல் தடுக்குது தக்காளி. நம்ம உடம்புல எங்கேயாவது தேவையில்லாத வீக்கம் இருந்ததுன்னா அந்த வீக்க அணுக்களை வந்து குறைக்குது தக்காளி. ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது தக்காளி.
ஏன்னா அதோட விதைகள் வந்து கிட்னியில் வந்து கற்களை வருவாங்க, இதில் வந்து ஆக்சிலேட்டுங்கிற இது வந்து நிறையா இருக்குது. அதனால் எதுவுமே தக்காளி லிமிட்டாக சாப்பிடுங்க, அளவு போய் சாப்பிடக்கூடாது. தக்காளி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கும், பிளட் சுகரை குறைக்கும், மூளை ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம லிமிட்டாக சாப்பிடணும் தக்காளி சாப்பாட்டில், ஏன்னா இதில் சிட்ரிக் அமிலமும் மாலிக் ஆசிட்டும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நெஞ்சு எரிச்சலையும் வயிற்று எரிச்சலையும் வயிறு எரியலையும் உண்டு பண்ணும். எந்த பொருளுமே நம்ம வந்து சாப்பாட்டில் லிமிட்டை சேர்த்துக்கணும். நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது தக்காளி சாப்பிட்றனால, அதனால் எதுவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். இப்போ மிளகாத்தூள் போடுறேன், எனக்கு வந்து ரொம்ப காரம் போட வேண்டாம், லிமிட்டாக போடணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தியில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும். ஏன்னா காரம் தான் தூக்கில் தெரியும், அந்த வெங்காய தக்காளியோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் எப்போதும் மிளகாத்தூள் போட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காரம் போடணும். காரம் தூக்கில் போட்டோம்னா நமக்கு சாப்பிட பிடிக்காது, கரெக்டாக இருக்கணும். ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன், நான் காரம் வேணால் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கிறேன். லைட்டாக வாட்டர் தெளி ஊற்றுறேன். ரொம்பவும் வாட்டர் சேர்த்தோம்னா அப்படியே அவிஞ்ச மாதிரி இருக்கும், வதங்கின மாதிரி இருக்காது. ஆனால் லைட்டாக வந்து அடியில் பாத்திரம் பிடிக்குங்கிறதுனால வாட்டர் ஊற்றிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஆப்பிள் தக்காளி விட நாட்டு தக்காளி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டிருக்கு நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன், ஏன்னா இதில் உள்ள புளிப்பு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். ஆப்பிள் தக்காளியில் புளிப்பு இருக்காது, சதை தான் நிறையா இருக்கும். இதில் ரெடியாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பெப்பர் தூள் கொஞ்சம் போடலாம், அது நமக்கு வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும் பெப்பர் போடும்போது. இந்த சைடுக்கு வந்து எப்போவுமே நம்ம தனி மிளகாத்தூள் தான் போடணும், தனி மிளகாத்தூள் போட்டு அதுக்கிட்டு இந்த பெப்பர் தூள் போட்டு இறக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வேக வச்சோம்னா அது மெதுவாக குக் ஆகும். சப்பாத்திக்கு எதுவுமே நான் சைடு செய்யலை, ஒரு அவசரத்தை செய்யணும்னா தக்காளி வெங்காயம் போட்டு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
பெப்பர் பவுடர் போடுறேன். லைட்டாக வாட்டர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த குக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.